அனைவருக்கும் வணக்கம் கோவிட் நைன்டீன் நம்மளை கண்ண கட்ட வச்சிருக்கு எங்க பார்த்தாலும் எதை கேட்டாலும் கொரோனா 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 அப்ப பயந்த கொரோனா கிட்ட இப்ப நம்ம வாழ பழகிக்கணும் இந்த சூழ்நிலையில கொரோனாவுக்கு எதிரா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே மருந்து அரசாங்கம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் கடைகளுக்கோ ஆபீஸ்க்கோ அல்லது சில காரணங்களுக்காக வெளியே போகும் அப்படி போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் நம்ம வீடுகளிலும் பின்பற்ற வேண்டிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாதுகாப்பு நடைமுறைகளை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிரியமானவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணுங்க வாங்க நம்ம பின்பற்ற வேண்டிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது எப்பொழுதும் மூன்று அடுக்கு அதாவது என் நைன்டி ஃபைவ் முகக்கவசத்தை பயன்படுத்துங்க கடைகளுக்கு போகும் பொழுது அதற்குன்னு தனியா செருப்புகளை பயன்படுத்துங்க கடைகளுக்கு போகும் மொபைல் போனை எடுத்துட்டு போகாதீங்க என்னென்ன தேவையோ ஒரு பேப்பர் சீட்ல எழுதிட்டு போங்க சமூக இடைவெளிய கடைபிடிங்க அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் எந்த நபரிடம் இருந்தும் ஆறுல இருந்து எட்டு அடி தூரம் விலகி இருங்க தேவையில்லாம எதையும் தொடாதீங்க அப்படி நீங்க தொட்டுட்டீங்கன்னா கைகளை வந்து உடனே ஹேண்ட் சானிடைசர் அதாவது எழுபது பர்சன்ட் ஆல்கஹால் கொண்டு இருக்கும் ஹேண்ட் சானிடைசரை கொண்டு கைகளை சுத்தம் செய்யுங்க சிலர் ஆன்லைன் முறைகள்ல வந்து கடைக்காரர்களுக்கு பணத்தை செலுத்துறாங்க அப்படி பண்ண முடியாதவங்க சரியான சில்லறைகளை வந்து வீட்டில இருந்து எடுத்துட்டு போங்க அப்படி பேலன்ஸ் சில்லறைகளை வந்து கடைக்காரர்களிடமிருந்து நாம வாங்கணும் அப்படின்னும் போது அதற்காக ஒரு சிறிய பிளாஸ்டிக் பைகளை நீங்க பயன்படுத்தலாம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த காகித நோட்டுகளை என்ன பண்ணலாம் அயன் பண்ணிடுங்க இந்த சில்லறை நாணயங்களை வந்து ஆல்கஹால் கொண்ட டிஸ்இன்ஃபெக்டன் அதாவது கிருமி நாசினை கொண்டு கழுவிடுங்க கொஞ்ச நேரம் வெயில்ல வைங்க மறக்காம உங்க கைகளையும் நல்லா கழுவிடுங்க தேவைப்பட்டா மட்டும் கடைக்கு போகணும் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு இன்னும் கூடுதல் கவனம் தேவை அவ்வப்போது ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்த கத்துக்கணும் இருந்து பிளாஸ்க்லயே டீயோ காஃபியோ போட்டு எடுத்துக்கோங்க உங்க வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் பிளாஸ்க யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க லிஃப்ட பயன்படுத்துறத வந்து கூடுமான அளவு தவிர்த்துக்குங்க மாடிப்படிகளை பயன்படுத்துங்க நீங்க மட்டும் மாடிப்படியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சமயத்துல முகக்கவசத்தை கொஞ்சம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் தான் யூஸ் பண்ணனும் அப்படின்ற கண்டிஷன்ல உங்க கைவசம் சில காகித துண்டுகளை வைத்து கொள்ளுங்க அந்த காகித தாள்களால உங்க விரல்களை மூடி அந்த லிப்ட் பட்டனை வந்து நீங்க தொடரலாம் லிப்ட்ல இருந்து வெளியில வந்த உடனே உடனடியா அந்த காகித துண்டுகளை நீங்க அந்த குப்பை தொட்டில எரிஞ்சிடணும் லிஃப்டில் அதிக கூட்டம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க லிஃப்ட்டுக்குள்ளையும் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க மாடி படிகட்டை யூஸ் பண்ணவங்க உடனே கைகளை ஹேண்ட் சானிடைசர் மூலயமா அலம்பிடணும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை வேற வேலைகளை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கூடுதல் கவனம் தேவைப்படுது தேவையில்லாமல் எதையும் தொடாதீங்க கைகளால முகத்தை எப்பொழுதும் தொடாதீங்க அவ்வப்போது கைகளை ஹேண்ட் சானிடைசர் கொண்டு கழுவிக்குங்க அப்படி கடையில இருந்தோ இல்ல ஆபீஸ்ல இருந்தோ வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு வெளியிலயே ஒரு பக்கெட்ல ஒரு லிட்டர் தண்ணியில பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஒரு ரெண்டு டேப்லெட் போட்டு அந்த கரைச்சல்ல உங்களோட கால்களையும் கைகளையும் உங்களோட செருப்புகளையும் நல்லா அலம்பிடுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சேஃப்டி கிரில்லையோ கதவையோ நீங்க தொட்டு தரக்காதீங்க உங்க வீட்டு உறுப்பினர்களை அதை செய்ய சொல்லுங்க நீங்க கொண்டு சென்ற உடைமைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிடுங்க வாஷ்ரூம் சென்று உங்க கைகளையும் முகத்தையும் சோப்புடன் குறைந்தது இருபது வினாடிகளாவது கழுவ வேண்டும் உங்க துணிகளை ஒரு சோப்பு கற்சலை கொண்டு துவச்சி எடுத்துருங்க அப்படியே நீங்க கொண்டு வந்த உடைமைகளோட மேற்பரப்பையும் கிருமி நாசினியை கொண்டு தொடச்சி எடுத்துருங்க கடைகளிலிருந்து வாங்கிட்டு வந்த காய்கறிகளையும் பழங்களையும் கூட தற்போது உள்ள சூழ்நிலையில் கிருமி நீக்கம் செய்ய வேண்டும்

மற்றும் சோடியம் பை கார்பனேட் அதாவது சமையல் சோடா மற்றும் மஞ்சள் போட்டு கரைத்த நீர்ல அந்த பிளாஸ்டிக் பொருட்களை அலசி எடுக்கலாம் பின்பு பால் கவர்களை குழாய் நீரில் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லனா பால காய்ச்சி எடுத்து மற்ற பொருட்களை அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரமாவது சூரிய ஒளியில் வைக்கவும் நம்ம வீட்டுக்கு வரும் வெளிநபர்கள் அதாவது பிளம்பர் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் போன்றவர்கள் கைகளை ஹேண்ட் சானிடைசர் கொண்டும் அல்லது சோப்பு மற்றும் தண்ணீர் கொண்டும் கைகளை கழுவிய பிறகு வீட்டுக்குள்ளே நுழைய அனுமதியுங்கள் அவர்களின் வேலை செய்யும் இடத்தை மட்டும் தொட அனுமதியுங்கள் பின்பு அந்த இடத்தையும் நீங்கள் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யுங்கள் பின்பு உங்கள் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் தினமும் வீட்டை கிருமி நாசினி கொண்டு மாப் செய்யறதும் இல்லாம

Remember to wash your hands immediately. Masks should not be reused. Replace the mask immediately if it is damaged or soiled. Don't hesitate to change your mask. இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும் உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணனும் இப்படி நாம வாழ பழகிட்டோம்னா கொரோனா என்ன எந்த நோய் கிருமிகளும் நம்ம கிட்ட வராது இந்த வீடியோவை பத்தி கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி சேஃப் ஸ்டே சேஃப் தேங்க்யூ